மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வளையலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் முதல் முறையாக பார்க்குறவங்க அழுதுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பாரம்பரிய மருத்துவ விஷயங்களை எல்லாருக்கும் சேகத்தக சேப்படுத்துறதுக்காச்சும் உங்கள் ஆதரவு தொடர்ச்சியான கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோய் வந்தால் ஒரு வருஷம் பாதிப்பு இருக்கும். உதாரணமாக ஒரு கால்ரான்னு வச்சுக்கலாம், அதை வச்சு ஒரு வருஷம் வண்டி ஓட்டுவாங்க. ஒரு வருஷமாக உழுற பாடிக்கெல்லாம் கால்ரால செத்துட்டான்ருவாங்க. அப்புறம் ஒரு வருஷம் பிடிப்பானுங்க, பிளேக் வந்துருச்சுங்கன்னு ஒரு வருஷம் சாவரம் ஃபுல்லாக பிளேகுன்றுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க டைஃபாய்டு, அதில் ஒரு கூட்டம் ஒரு 6 மாதம் 1 வருஷம். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மருந்து நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, இது வியாபாரம் ஒன்றும் சரியில்லையே, இதை வேறு மாதிரியாக பண்ணுவோன்ட்டு அடிக்கடி சீசனல் ஃப்ளூன்னு கொண்டு வந்தாங்க. பருவக்காய நோய்கள்னு சொல்லிட்டு, அது இன்னும் தொற்று நோய்கள்லாம் கூட சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 3 மாதத்துக்கு ஒரு பேர் வைப்பாங்க. ஏதாவது நோயை வந்து பேர் வச்சு, இந்த நோய் வருது அந்த நோய் வருது, இதுக்கு மாத்திரடு அதுக்கு மாத்திரடு அப்படின்னு சொல்லிட்டு. ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா எதிர்ப்பு சக்தி குறைவு, எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்க உடம்புல எல்லா நோய்களும் வரதான் செய்யும். இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்காம இந்த மாதத்தில் வந்தால் இந்த நோய், இந்த மாதத்தில் வந்தால் இந்த நோய் அப்படின்ற மாதிரி சில தொலைக்காட்சிகளில் சொல்லுவாங்கள்ல, இந்த வாரம் கமல் வாரம், இந்த வாரம் ரஜினி வாரம்னு, அந்த மாதிரி இந்த மருந்து நிறுவனம்லாம் சேர்ந்து இந்த மாதிரி புதுசாக ஒரு கதையை ரெடி பண்ணாங்க. அப்போது எதிர்ப்பு சக்தி வர வைக்கணும், அதாவது இவங்க கான்செப்டே விட்டுருவோம், இந்த பருவ நோய்கள் வரதாக இருக்கட்டும் தொற்று நோய்கள் இதெல்லாம் இந்த கான்செப்டே விட்டுருவோம். விட்டுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேர்ட் ஃப்ளூ வந்து, அப்புறம் வந்து ஸ்வைன் ஃப்ளூ, அப்புறம் கால்ரா, அப்புறம் வந்து டெங்கு, சிக்கன் குன்னியா, இந்த மாதிரி நிறைய பேர் வைக்கிறாங்க. நோய்களுக்கு பேர் வைக்கிறது முக்கியம் இல்லை, நோய்களுக்கு சோர் வச்சாலே போதும் அவன் சரியாயிடுவான். இந்த விஷயந்தான். அதனால் ஒரு பழங்கள் நான் நிறையா போட்டிருக்கேன், என்னென்ன பழங்கள் சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், இந்த தொற்று நோய்கள் இந்த பருவ நோய்கள்லாம் வராமல் இருக்கலாம். ஆனால் ஒரு காய் ஒன்று இருக்குது, ஸ்பெஷலான ஒரு காய், இந்த காய் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறவங்களுக்கு எந்த தொற்று நோய்களும் வராது பருவ நோய்களும் வராது. அது என்ன காயின்னு பார்த்தா கத்திரிக்காய். உடனே எல்லோரும் யோசிப்பாங்க, கத்திரிக்காவா, இது நமக்கு பிடிக்காத ஐட்டம் ஏச்சா சார்ன்னு நிறைய பேர் என்ன சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் கத்திரிக்காயில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது, அது நாட்டு கத்திரிக்காயில், அது அந்த கெண்டம் கத்திரின்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்போ நாட்டு கத்திரிக்காய் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த நாட்டு விதைகளை தயாரித்ததாக இருக்கணும், இல்லை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் விளைய வச்சுங்க, இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி கத்திரிக்காயெலாம் மரபணு மாற்றி பல வருடங்கள் ஆகி போச்சு, அதனால் அந்த நாட்டு கத்திரிக்காயை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் உங்கள் பகுதிகளில் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கிங்க. நான் எதிர்வரும் காலங்களில் நாட்டு கத்திரிக்காய் எப்படி கண்டுபிடிக்கிறது, நாட்டு கத்திரிக்காய் எப்படி இருக்கும், ஹைபிரிட் கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வாங்கி காட்டி கட் பண்ணி எல்லாம் காட்டுறேன். இப்போதைக்கு இந்த தகவலை வச்சுங்க, எதிர்வரும் காலங்களில் அந்த வீடியோக்கள் பண்ணி போடுறேன். அப்போது கத்திரிக்காய் சாப்பிட்றவங்களுக்கு தினமும் ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் குழம்புல போட்டோ வறுத்தோ மசாலா மாதிரி பெரட்டியோ தொக்கு மாதிரி செஞ்சோ எப்படியோ விஷயத்தில் கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டு வரவங்களுக்கு பருவ காய்ச்சல் தொற்று காய்ச்சல் நோய்கள் பருவ நோய்கள் இது மாதிரி எதுவுமே வராது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் முதல்ல தெரிஞ்சுங்க, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பழங்கள் சாப்பிடாதவங்களுக்கு வரும், ரெண்டாவது கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு வரும். அதனால் கத்திரிக்காய் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.